மன்னிக்கணும். இப்போ என்ன ஆறுது, இந்த பையன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டோம், திருப்பி அங்கே போக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மேக நோய் வந்துடுத்து. மேக நோய் எதில் முடியறது, போய் குஷ்ட ரோகத்தில் முடிஞ்சிடுத்து. குஷ்ட ரோகம் வந்தால் 10 அடி தூரத்தில் என்ன பண்ணோம், நாத்தமானா யாருமே என்ன சொல்கிறா, கிட்ட வராத போ. அந்த பெண்கள்லாம் நிறையா காசு வாங்கிட்டு வாவான்னு கூப்பிட்டா இல்லையா, எல்லோரும் என்ன பண்ணிட்டா, படி ஏறாத. ரத்த கண்ணீரோட படம் பார்த்துருப்பேன், எம்ஆர்ஆதா நடித்த படம், அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் எல்லாம் எந்த பெண்ணெலாம் காசை வாங்கிட்டு வாவான்னு கூப்பிட்டாலோ அத்தனை பெண்ணும் போன்ட்டேன், கிட்டே வராதுன்ட்டேன். பொண்டாட்டி கிட்ட போகிறான், போன உடனே ஏளனமாக சிரிக்கிறா, என்ன என்ன இப்போ வர எங்கிட்ட போ. அவங்க அவமானம் தாங்கலை. இப்போ என்ன ஆகிடுறது இதில், இதேமாரி ஏன் நடக்கிறது ஒரு மனிதனுக்கு, இதுமாரி நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு அடிப்படை காரணம் அறியாமை அப்படின்னு சொல்லலாம். அறியாமை எதில் போய் முடியும், அகந்தையில் போய் முடியும். அகந்தை எங்கே போய் முடியும், ஆத்திரத்தில் போய் முடியும். ஆத்திரம் எதில் போய் முடியும், அநீதியிலே முடியும். இப்போ நான் சொல்கிற இந்த அறியாமைங்கிறது என்ன, நான் வேறு கடவுள் வேறு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுவே அறியாமை தான். கடவுள் எங்கே இருக்க, கடவுள் நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். முருகப்பெருமான் தான் அங்கேயே இருக்கார். உள்ளக்கிட்ட போன உடனே நமக்குள்ளே தட்டி பார்ப்பார். நம்ம நம்பணும் முருகப்பெருமான் இருக்கார், நம்பினா தான் அங்கே என்ன போனோம் நமக்கு காட்சி கிடைக்கும். நீ நம்பாமல் வேறுனா போய் நின்னாக்க காட்சி கிடைக்காது. அப்போது அறியாமை, அந்த அறியாமை நமக்கு என்ன, நம்ம வேறு கடவுள் வேறுன்னு நினச்சிக்கிறோம். ஒன்று அந்த அறியாமையில் என்ன நடக்கிறது, அகந்தை நான். இப்போ நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகலன்னா ஒன்றுமே நடக்காது சார், நான் தான் சார் எல்லாமே. இவர் போகலன்னா ஒரே மாதத்தில் வேலையில் போட்டுருவோம். இல்லை எல்லாத்துக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், எதுவுமே யார் பக்கமும் இல்லை. இந்த தாத்பரியத்தை மூணாக சொல்லலாம். எப்படின்னா இந்த ஹிந்துவில் கூட சொல்லுவாள், எப்படின்னா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அடுத்தவன் தான் காரணம்னு சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டாவது வகை, நடப்பது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது வகை. மூணாவது, யாரும் காரணம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் ஆட்டி வைக்கிறான் நம்மணும். இது மூன்று நிலை. அது எப்போ மூணாவது நினைக்கிறோமோ அப்போ இரண்டரை கலந்துருவோம். இங்கே என்னது, இவனுக்கு அறியாமை, அறியாமை என்னவா மாதிரி எடுத்து, அகந்தை நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்து, அகந்தை எங்கே போயிடுத்து, ஆத்திரத்திலே. அக்காட்ட போய் பணத்தை கொடு, நான் பொண்ணுக்கிட்ட போகணும், என் பொண்டாட்டி திட்டுறா என்ன, உடனே பணத்தை கொடு அப்படிங்க. இவளுக்கு அக்காவுக்கு என்ன சொல்கிறது தெரியல, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையா, பா வேண்டாம்ப்பா போகாதப்பா தப்புப்பா நீ பண்ணுறது, அநீதி ஆத்திரம் வந்துதா அநீதி. எனக்கு இப்போ 1000 வராக ஒரு பொண்ணு கேட்குறா, உடனே கொடு. அக்கா சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள், கேட்க இந்த வார்த்தைகளை ஒரு தம்பி கேட்கக்கூடாத வார்த்தை, என்ன வேணால் வித்துரு 1000 பொண்ணு, எவ்வளோ பெரிய வார்த்தை. அவனுக்கு அப்படியே காதல்லாம் வந்து, அக்கா என்னக்கா என்ன வார்த்தைக்கா பேசிட்டே, இப்படி பேசலாமா நீன்னு, பின்ன இப்படி இப்படி அலையறியடா நீன்னு, நான் வேற என்ன பண்ண முடியும். அக்கா ரொம்ப தப்புக்கா, எதுவுமே சொல்லக்கூடாதுக்கா, ஆனால் எனக்கு 1000 பொண்ணு போடும், அப்படி அப்படி புத்தி வர்ற மாதிரி இருந்தது, டப்பத்திருப்பேன் 1000 பொண்ணு போடும். அதுக்கப்புறம் அக்கா உயிரே போகிற மாதிரியான வார்த்தையை சொல்கிறேன், நான் முழுசாக இங்கே பொது சபையில் சொல்லலை, அதை அதில் வர்றது நான் சொல்லலை, நானும் பெண் தான் அதோட நிறுத்திக்கிறேன், நான் மேற்கொண்டு சொல்லலை, அவ்வளோதான். அவனுக்கு பிரம்ம சித்தப்பிரமை பிடிச்சிடுறது. அக்கா இந்த வார்த்தையை சொல்லி அவன் கேட்ட உடனே, இதே மாதிரி நான் தவறான சொல்லலாம், இங்கே வீட்டில் கேட்கக்கூடிய சொல்ல இதெல்லாம், அதை கேட்ட உடனே என்ன ஆகிடுறது, சித்தப்பிரமை பிடிச்ச மாதிரி ஆகிடுறது. அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிட்டான் கருணகிரி, என்ன பண்ணுறார், வெளில போயிட்டார். அப்படியே சித்தப்பிரமை நடந்துகிட்டே போகிறார். போகிறச்சே என்ன ஆகுது, ஒரு வயசான தாத்தா பார்க்குறார், பார்த்து என்னப்பா ஏன்ப்பா இப்படி இருக்க, அவங்க அப்படின்னு இருக்க, இல்லைப்பா ஏன்ப்பா என்ன ஆச்சு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. இந்த தாத்தாவுக்கு புரிஞ்சிருக்கு என்னமோ பிரச்சனை அவனுக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு பா முருகப்பெருமான் இருக்கார், முருகா சரணம்னு சொல்லி சரணடைஞ்சிரு, எப்போ நீ சரணடைகிறியோ அப்போ வந்து உனக்கு அவருடைய அருள் கிடச்சிரும்ப்பா, உனக்குலாம் சரியாக போயிடும். அது கேட்குற இடத்துலையாக இருக்கான், நமக்கு குழப்பம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கு, கலக்கம் தெளிவு இது ரெண்டும் சேர்ந்துருக்கும் போது நமக்கு குழப்பமாக இருக்கும். நமக்கு தெரியலன்னு வைங்கோ, யார்ட்டே கேட்டு பண்ணிட்டு போயிடுவோம், நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். இந்த ரெண்டும் கட்டம் இருக்குல்ல அறகுறை, அதே மாதிரி அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் இந்த அருணகிரிநாதர் வந்து பிறந்த ஊர் வந்து திருவண்ணாமலை, உடனே என்ன பண்ணுறார், அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, கோபுரத்துக்கு மேலே கட்ட கட்ட கட்டணும் ஏறிட்டார். இதுக்கு மேல் என் அக்கா இதே மாதிரி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கணுமா, வேண்டாம், நான் என் உயிரை மாய்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி கோபுரத்துக்கு மேலே நிற்கிறார். நிற்கும்போது என்னமோ சொல்லிட்டு விழணுமே, என்ன சொல்லிட்டு விழணும் தெரியலையே, ஏன்னா புத்தி பதிலளிச்சு போச்சு இல்லையா, என்ன சொல்லிட்டு விழணும் தெரியல.
அந்த தாத்தா என்ன சொன்னார், முருகாசரணம்னு சொல்லுப்பான்னு சொன்னார். உடனே என்ன பண்ணுறாரு, முருகாசரணம் டமால்னு மேலேருந்து கீழே குடிச்சிட்டார், மேலேருந்து கீழே குடிச்சிட்டார். அது எவ்வளோ உயரமான கோபுரம் அது, கீழே விழுந்ததுன்னா சதுர்கால கூட தேங்காயில் கொஞ்சம் ஓடு இருக்கும், அது கூட மிஞ்சாது. பார்த்தா முழுசாக நிற்கிறார். எப்படின்னு பார்த்தாக்க ஒரு சிவ யோகி ருத்ராட்சம் கட்டிண்டு காபி போட உடுத்திண்டு விபூதி பட்டை போட்டுண்டு ஒருத்தர் வந்து அப்படி தாங்கி அப்படி நிற்க வச்சிட்டார். ஒன்றுமே புரியல இவருக்கு, யார் சாமி நீங்கள் என்னை ஏன் காப்பாற்றுனீங்க, நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன், என் அக்காவையே நான் என்ன பண்ணிட்டேன், தப்பாக பேச வச்சுட்டேன், என் மனைவியை தள்ளி வச்சுட்டேன், நான் இந்த மேக நோய்க்கு ஆளாயிட்டேன், இப்படிப்பட்ட மனிதனே நீங்கள் காப்பாற்றலாமா, காப்பாற்றக்கூட தப்பு இல்லையா அப்படிங்க. ஆனால் அந்த சிவயோகி சொல்கிறார், வந்திருப்பது முருகன், உங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், அவருக்கு தெரியாது, மாறு வேஷத்தில் வந்திருக்கிறது முருகன் தான் வந்திருக்கேன். வந்த உடனே என்ன சொல்கிறாருப்பா, நீ பிறந்தது இப்படி இறப்பதற்கு அல்ல, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு அல்ல என்று சொன்னது முருகப்பெருமான். இன்றைக்கும் நமக்கு பிறந்தோம், எவ்வளோ பேர் இன்றைக்கும் பரீட்சையில் மார்க் வரல அப்படின்னா நம்ம டபக்குன்னு போய் எதையாக ஒன்று பண்ணிக்கோம். அப்போ பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி சொல்லிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, இந்த இடத்துல தோற்று போனால் பரவாயில்ல, தோல்வி தான் வெற்றிக்கு முதற்படி, அதனால் தோற்றுப்போ, உன் பக்கத்தில் நான் இருக்கேன், ஆனால் முயற்சி செய், முயற்சி செய்து தோற்று போனால் பரவாயில்லன்னு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரும். அந்த மனப்பக்குவம் எவன் ஒருவன் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறானோ அதை நிதானமாக அணுகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். யார் ஒருத்தர் தோல்வியை பார்த்து பயந்து ஓடுகிறார்களோ கடைசி வரைக்கும் ஓடிண்டே இருப்பா. இந்த அருணகிரிநாதன் மாதிரி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டார், தன் தோல்வியை ஒப்புத்துக்கொண்டு மேலே போய் விட போயிட்டார் இல்லையா. முருகப்பெருமான் இவரை காப்பாற்றிட்டார், முழுமையாக நம்பிட்டார், பரவாயில்ல, நம்ம எத்தனை பேர் அதுக்குன்னு போயிட்டு மேலே ஏறி குதிப்போமா, அதெல்லாம் பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகுது, இதே மாதிரி தற்கொலை ஒரு தீர்வு அல்ல அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து உபதேசம் பண்ணுற. சாமி சரி சாமி, நல்லபடியாக நான் காப்பாற்றிட்டேன், நான் என்னமோ பண்ணணும்லாம் வேறு சொல்கிறேன், இப்படி செத்து போகக்கூடாது, என்னமோ பண்ணணும்லாம் வேறு சொல்கிறேன், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு போயேன், என்னை காப்பாற்றிட்டே அதை உபதேசம் பண்ணிட்டு போயேன் அப்படிங்கிறேன். அப்போ முருகப்பெருமான் சிவயோகியாக வந்திருக்காரு இல்லையா, அவர் வார்த்தை சொல்கிறார், சொல்லற சும்மா இரு, ஏதாவது பண்ணுன்னு சொல்லுவார்னு பார்த்தா சும்மா இருன்ட்டார் முருகன். என்ன சாமி சும், அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இது யோசிக்கிறார், சொல்லற சும்மா இரு, அதனால் சும்மா இருக்கிற சொல்லற, ஒரு வடிவேல் சிரிப்பு கூட வரும், நான் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கேன்னு, சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்லாம் ஒரு சிரிப்பு வரும். அதுபோல் நம்மளையே கூட ஒன்றும் இல்லை, நம்ம கூட சின்ன பதின் பருவத்தில் ஒரு 18 வயசு 20 வயசுக்குள்ள பசங்களை செல்ஃபோனை எடுத்து தள்ளி வச்சுட்டு சும்மா இருக்க சொல்லுங்க பார்ப்போம், வாய்ப்பே இல்லை, பிரளயமே வெடிக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஆனால் அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை, வேறு இருந்தது, அங்கே தான் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம். அப்போது முருகப்பெருமான் என்ன சொல்லிட்டார், சொல்லற சும்மா இரு. சொல் அறனா என்ன, சொல்னா பேசுறது, அறனா பேசாத, சும்மா இரு. சும்மா இருக்கிறது எப்படி சும்மா இருக்க முடியும், போய் உட்காந்துட்டார், உட்காந்தா சும்மா இருக்கிறதா ஆகிடுமா, ஆகாது. மனசை ஒருநிலை செய்ய வேண்டும், மனசை ஒருநிலைப்படுத்தணும். இப்போ நம்ம பசங்கள்லாம் படிக்கிறா, பரீட்சைக்கு படிக்கிறா, இங்கே எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய பேர் கேட்டுருக்கேன், நம்மளுடைய பசங்கள் நிறைய பேர் பரீட்சைக்கு படிக்கிறா. அவள் படிச்சுட்டு போகிறது எல்லாமே பரீட்சை உள்ளே போய் உட்காடுறாள், உட்காந்தோடனே ஏன் மறந்து போயிடுறது எல்லாமே, ஏன் மறந்து போயிடுறது, அதுக்கு காரணம் மனசை நல்லபடியாக ஒருநிலைப்படுத்தி காத்தால் எழுந்து டீ போட்டு கொடுத்து எல்லாம் பசங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து படித்து ஓடு ஓடுன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியும் அந்த பசங்க பரீட்சை ஹாலுக்கு உள்ளே போனோடனே மறந்து போயிடுறான். ஏன் நம்ம இதை யோசிக்கணும்ல அடிப்படையில், அதுக்கு காரணம் என்னென்னா ஒருநிலைப்படுத்துறது தான் நல்லது தான் இல்லைங்களேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ ராத்திரி படிக்கிறோம் இல்லையா, படிக்கும்போது இப்போ நம்ம மூளையில் நிறைய துறை இருக்குது, அதை பற்றி நான் பேசுவேன் சொல்கிறேன். நம்ம மூளையில் நிறைய துறை இருக்குது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரூம் நம்பர் 5 5வது அறையில் நம்ம மனநிலை இருக்குது, நம்ம அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக சாந்தமாக அமைதியாக படிச்சுடுறது. 5வது ரூமில் என்ன பண்ணிடுது, மொத்தத்தையும் கொண்டு எல்லாத்தையும் சேமித்து வச்சுடுது. இப்போ பரீட்சை ஹாலுக்கு உள்ளே போகிறாங்கல்ல, போகும்போது பயம் வந்துடும், தக்க 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 தக்கன்னு அப்படியே திக்கு திக்குன்னு அடிக்கும். அப்போ அடிக்கும்போது என்ன ஆகிடும், இந்த கதவு பூட்டின்றும். ஏன்னா இந்த கதவு 5வது ரூம் எதுக்கான கதவு, நிதானமாக சேகரித்த தகவல்லாம் 5வது ரூமில் இருக்குது. இந்த 6வது ரூம் இருக்குல்ல காலியாக இருக்குது, ஒன்றும் கிடையாது, கெட்ட விஷயங்கள் தான். ஏன்னா நமக்கு பயம் வரும்பொழுது, கோபம் வரும்பொழுது, உணர்ச்சி வசப்படும் பொழுது பல தகவல்கள் இங்கே சேமிச்சிருக்கும். சில பசங்க சொல்லுவாள், நான் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனேன் எனக்கு உடனே ஞாபகம் இருக்குது, ஏன்னா பரீட்சைக்காக பயந்துண்டே படிச்சிருப்பா, அந்த பயத்தோடவே
உள்ளே போய் எழுதியிருப்பா. அதனால் அந்த பயத்தில் படித்தது பயமாகவே இருக்கும்போது ஞாபகம் வரும். நீ சாதாரணமான மனநிலையில் படிச்சுட்டு பயத்துக்கு உள்ள போனால் எப்படி ஞாபகம் வரும்? ஒன்று, பரீட்சைக்கு பயமாகவே படி, அந்த திக்கு திக்கு திக்குன்னே இருக்கணும், பயமாகவே படி. இல்லை பரீட்சைக்குள்ளே போனாக்க அமைதியே, எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அமைதியாக. அதே போல் இங்கே என்ன சொல்லியிருக்கார், சொல்லற சும்மா இரு அப்படின்ட்டு. இவர் போய் சும்மா இருக்கார், போயிட்டு போய் சும்மா இருக்கார், மனசை ஒருநிலை பண்ணுது. இந்த கவனிக்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை இருக்குது. இந்த முருகப்பெருமானை வந்து இப்போது சிவபெருமானுடைய வீரியத்திலிருந்து பிறந்தவர் முருகன், பத்மாசுரனை அழிப்பதற்காக வீரியத்திலிருந்து பிறந்தவர் முருகன். முருகன் என்ன பண்ண, முருகன் வந்து அந்த பொய் சரவண பொய்களை விட்டாச்சு. ஆறு கார்த்திகை பெண்டிர் பெண்கள், கார்த்திகை பெண்கள்னு சொல்லுவாள், அவளை வந்து அவள் தான் எடுத்து மாரில் அணைச்சி வளர்க்குறா, நல்லபடியாக வளர்த்தாச்சு எல்லாம் ஆச்சு. அந்த கார்த்திகை பெண்டிருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எங்களுக்கு அஷ்டமா சக்திகள் வேணும். யார் சித்தர்கள்லாம் பண்ணுவா இல்லையா, கூடு விட்டு கூடு பாயிருது, இந்த சக்தி வளைகள்லாம் பண்ணுவா இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த அஷ்டமா சக்திகள் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு அந்த கார்த்திகை பெண்டிரெலாம் ஆசைப்பட்றா. உடனே என்ன பண்ணிட்டா, நேராக கிளம்பி கைலாயம் போயாச்சு, சிவபெருமான நேராக போயாச்சு. இது எப்படி இருக்குன்னா, நமக்கு எனக்கு எனக்கு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வேணும், நேராக கிளம்பி யூனிவர்சிட்டிக்கு போய் எனக்கு டிகிரி கொடுனா கொடுப்பாரு, அதுக்கு படிக்கணும், பரீட்சை எழுதணும், மதிப்பெண்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். இவன் என்ன பண்ணும், அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தணும், தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாள், நான் என்ன போனோம்னு சிவபெருமானு கேட்பார், கொடுப்பேன். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா, நேராக கிளம்பி அங்கேயே போயாச்சு. சிவபெருமான் இருக்கார், அங்கே போய் சுவாமி எங்கள் ஆறு பேருக்கும் அஷ்டமா சக்திகள் போன உடனே கொடுங்கோ அப்படிங்கிற. அஷ்டமா சக்திகளா என்ன, ஒன்றுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் சிவபெருமான், இன்னும் ஒன்றுமே பண்ணலை, நேராக வந்து கேட்டால் நாங்கள் கொடுத்துருவோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா, பார்வதி உட்காந்துருக்கா. பார்வதி சொல்கிறா, ஏண்ணா கொடுங்கண்ணா, பாவம் நம்ம முருகப்பெருமான வளர்த்தது யார், ரெக்கமெண்டேஷன் பாருங்க, ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை பண்ணுறான் இவன், என்ன பண்ணு கொடுங்கண்ணா பாவம். பொண்டாட்டி சொல் பேச்ச சிவபெருமானே கேட்டுருக்கார், இங்கே இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் கேட்டால் தெரியும், பொண்டாட்டி சொல்லி தட்டாதே அப்படின்னா இவங்க எல்லாருமே எல்லாருமே ஒத்துப்பாங்க, கொஞ்சம் கணவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அங்கே என்ன இருந்த சிவபெருமான், ஆ சரிம்மா நான் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கோ உட்காருங்கோ, இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டேன்னா உங்களுக்கு அந்த ஆறு பெண்களுக்கும் அஷ்டமா சித்திகள் கிடச்சிரும், நீங்கள் சித்தி வேலைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் வரிசையாக உட்காருங்கோ அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. உட்கார்ந்த உடனே சிவபெருமான் வந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறார், எல்லாம் சொல்கிறார். இந்த ஆறு பெண்களும் ஆரம்பத்தில் இங்கே கூட நிறைய பேர் ஆரம்பத்தில் கேட்ட பேர் எழுந்து போயிட்டா இல்லையா, அதே மாதிரி ஆரம்பத்தில் இன்னும் கவனமாக நிதானமாக அப்படியே கூர்ந்து கவனிக்கிறேன், அப்புறம் கொட்டாய வரும் இல்லையா கொஞ்சம் நேரம் கழித்து. அதுபோல் கவனம் செதறிடுத்து, ஆறு பேருக்கும் கவனம் செதறிடுத்து. இங்கே பார்க்குறா, இங்கே பார்க்குறா, சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுத்து. உங்களுக்கு நான் பானம் எடுத்துகிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் பார்த்துக்க விட்டத்தை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட, ஓர் எச்சரிக்கை, நான் ஒரு முறை தான் எச்சரிக்கை பண்ணுவேன், ஏன்னா இது பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷனில் வந்தது, பார்வதி சொன்னதுனால உங்களுக்கு நான் பானம் எடுக்கிறேன், அதனால் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு என்ன எச்சரிக்கை செய்கிறேன், நீங்கள் ஒழுங்காக கவனிக்கணும் அப்படிங்கிறது. சாமி மன்னிச்சிருங்கோ, தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் ஒழுங்காக கவனிக்கிறோம் அப்படின்ட்டு திருப்பி விட்ட இடத்துலேருந்து சிவபெருமான் தொடர்ற அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணா, கவனமாக கேட்டேன், அதை அப்படியே கவனமாக கேட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எப்பயும் போல் ரெண்டாவது கொட்டாவே இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சிவபெருமான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷன்லாம் பரிந்துரைலாம் வேலை செய்யாது, வந்ததும் கோபம். நான் பாடம் நடத்தும் போது நீங்கள் கவனிக்கல, இல்லை கவனம் என்பது ஒரு ஞானம் பெறுவதற்கு அடிப்படை, அந்த அடிப்படையே உங்கள்கிட்ட இல்லை, அதனால் உங்களை நான் சபிக்கிறேன். என்னன்னு சபிக்கிறேன், நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் யாருமே கவனிக்காத கல்லாக போயிடுவீங்க. ஏன்னா கவனிக்கல இல்லை, அதெல்லாம் என்ன சபிச்சுடுற, நீ கல்லாக போயிடுவ, அது சாதாரண கல் இல்லை, யாருமே கவனிக்காத கல், ஆயிரம் ஆண்டுகள். நமக்கு தெரியும் இந்த டிராஃபிக் போலீஸ் நமக்கு வந்து நமக்கு செலான் ஃபைன் போட்ட உடனே புத்தி வரும் நமக்கு, ஐயோ இல்லை சாமி தப்பு பண்ணிட்டு சாமி விட்டுருங்க சாமி அப்படிங்கிற மாதிரி அங்கே சாபம் கொடுத்துட்டா. சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அவள் எல்லாருக்கும் அறிய வருது, சாமி தப்பு பண்ணிட்டோம் எடுத்துருங்கோ, இது என்ன டிராஃபிக் போலீஸ் போட்ட செலானா கேன்சல் பண்ணுறதுக்கு வேண்டான்னா சிவபெருமான் சொல்லிட்டேன், அதெல்லாம் முடியாதுப்பா, நான் கொடுத்த சாபம் கொடுத்தது தான், பண்ண தப்புக்கு தண்டனை, அப்போ விமோச்சனமானும் கொடுங்கோ, நாங்கள் இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கோம், ஒழுங்காக இருக்கேல அப்படின்னா கொடுக்குறேன் சாமி, ஒழுங்காக இருக்கோம் சாமி
சரி, 1000 ஆண்டுகள் அங்கேயே இருங்கோ, கீழே பூலோகத்தில் இருங்கோ, நான் 1000 வருஷம் கழித்து வந்து என்ன பண்ணுறேன், உங்கள் எல்லாரையும் நான் வந்து திருப்பி கார்த்திகை பிண்டியில் மாற்றிடுறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் பரவாயில்ல, சரி 1000 வருஷம் கம்மியாக முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு கீழே கல்லாக போயிட்டேன். 1000 வருஷம் ஆகிடுது, 1000 வருஷம் ஆன உடனே அது கூட இப்போ பாருங்கள், நம்ம ஆற்று பின்னாடிலாம் தோட்டத்திலலாம் ஒரு செங்கலில் வச்சாலே 6 மாதத்துக்குள்ளேயே உள்ளே போயிடுறது. இந்த கல்லெல்லாம் 1000 வருஷம் தான் எங்கே இருக்கும், அதில் பாதாளத்தில் மேலே பூரா செடி கொடி மரம் எல்லாம், அது ஆலமரத்துக்கு பக்கத்தில் வேறு இருந்தால் போல் இருக்குது, ஒரே பயங்கரமாக எல்லாம் மூடி இருக்கு. சிவபெருமான் தோன்றார், என்னவாக தோன்றுகிறார், என்னவாக தோன்றார்னா, இப்போ சிவபெருமானுக்கு வந்து 3 வடிவம் இருக்குது. என்ன வடிவம்னா, போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். இப்போது போக வடிவம்னா என்ன, நம்ம சாமிகிட்ட போய் கேட்குறோம், சாமி எனக்கு 6 வேணும், சாமி எனக்கு பைக்கு வேணும், எனக்கு அந்த பொருள் வேணும், என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி தரேன், நிறைய காசை கொடு, இதை மாதிரி நம்ம போய் பொருளாக நம்ம ஆசையை கேட்குறோம் இல்லையா, அதுக்கு போக வடிவமாக அவர் வந்து என்ன பண்ணுறார், அருள் படைக்கிறார். ரெண்டாவது யோக வடிவம். யோக வடிவம்னா என்ன, நம்ம நிறைய சொன்னேன், நம்ம சாமிக்கிட்ட போய் என்ன கேட்கணும், நல்ல புத்தியை கொடு, எனக்கு ஞானத்தை கொடு, நான் உணர்ச்சியை அடக்குவதற்கு சக்தியை கொடு, இதெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா, இதெல்லாம் யார் கொடுப்பா, போக வடிவமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கொடுப்பார். மூன்றாவது என்ன, வேக வடிவம். அந்த வேக வடிவம்னா என்ன, வீரம் விவேகம் அதெல்லாம் தரக்கூடிய வடிவம். இப்போ இந்த கார்த்திகை பெண்டின் 6 பேரும் கல்லாக இருக்கா இல்லையா, சிவபெருமான் யாராக தோன்றார் அப்படின்னா, அவள் என்ன கேட்டா, ஞானத்தை கேட்டா, அந்த அஷ்டமாசதிகள் வேணும்னு கேட்டா இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறார், இவர் வந்து தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். இன்றைக்கி இந்த கதையை நான் அடிப்படையில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஆசிரியர் தினம், குரு எல்லாரையும் நம்ம வந்து வணங்க வேண்டிய, நமக்கு பாடம் எடுத்தவா எடுத்துகிட்டு இருக்கிறவா எடுக்க போகிறவா எல்லாரையும் நம்ம வந்து மனசில் நிறுத்தி அவளுக்கு மரியாதை செய்ய வேண்டிய நேரம். அப்படி பாடம் எடுக்கிறவாளுக்கே ஒரு தினம் வச்சு கொண்டாடும் பொழுது, நம் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நமக்கு எல்லா விதமான ஞானங்களையும் அருளக்கூடிய தட்சிணாமூர்த்தி அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேசட்டா, எப்படி குருவே நமக்கு. அப்போ என்ன ஆகுது, தட்சிணாமூர்த்தி வந்து காட்சி அளிக்கிறார். தட்சிணாமூர்த்தி இந்த கை இப்படி வச்சுருப்பார், எப்படின்னா சின்முத்திரைன்னு பேர் இருக்குது இப்படி. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் கேள்வி, நான் முன்னாடியே திருப்பி இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிட்டே சொன்னேன், ஒரு மனிதனுக்கு பக்தி எதற்காக அவசியம் அப்படின்னா, அதில் பாதி வீடே இங்கே இருக்குது. பாதி வீடே என்ன, இப்படி வச்சுருக்கார் சின்முத்திரை. என்னென்னா, இதுதான் வந்து கடவுள். அது என்ன கடவுள்னு வச்சுக்கோ, முருகன், சிவபெருமான், விஷ்ணு, உங்கள் சௌரியம் யாராவனா இருக்கட்டும், ஆனால் யாராவது ஒருத்தரை வச்சுக்கோ. அப்போ என்னது, இங்கே வந்து இதான் வந்து கடவுள், இதுதான் வந்து மனிதன், இது யார், ஆட்காட்டி விரல், இதுதான் மனிதன். மனிதன் வந்து பக்தியோட சிரம் தாழ்த்தி கடவுள்கிட்ட வரணும். அப்படி வந்தால் தான் இந்த புள்ளியில் அத்வைத்தம், 2.5 கலத்தல், நாம் வேறு கடவுள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் 2.5 கலக்கிற மையப்புள்ளி தான் இது. இப்படி இருக்கும்பொழுது 3 விஷயங்கள் இந்த மனிதனை விட்டு போயிடுமா. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன, மும்மலம்னு சொல்லுவார். இப்போ நம்ம சாப்பிட்ற கழிவுகள்லாம் நம்ம மலஜலமாக காத்தால் எழுந்து குளிச்சிடுறோம் இல்லையா, அதே போல் நம்ம மனசில் எவ்வளவோ கெட்ட எண்ணங்கள், எவ்வளவோ வந்து மலங்கள்லாம் நம்ம மனசில் இருக்குது, அதெல்லாம் நம்ம களையிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அப்படியே சாக்கடை மாதிரி நாரின் இருக்கு. அதனால தான் சில பேர் பேசினாலே வாய் துர்நாற்றம் வீசுகிறதோ இல்லையோ, அவர்கள் வார்த்தைகள் நமக்கு அவ்வளவு துர்நாற்றத்தை வீசுகிறது. அது காரணம் என்ன, மனசில் இப்படி இருக்கிறது. அப்போ திருப்பி இங்கே வருவோம், இந்த 3 என்னென்ன, ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா என்ன, நான் தான் எல்லாத்துக்கும் முன்னாடியே சொன்னேன், அகங்காரம். அகங்காரம் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம அடிபணிய மாட்டோம், அப்போ அகங்காரம் விட்டு போகும், ஆணவம். ரெண்டாவது கண்மம். கண்மம்னா என்ன, நாம் செய்யக்கூடிய வினைகள், நாம் செய்யக்கூடிய வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னா என்னவா, விடாது வினை, விடாது, அது நல்வினையாக இருக்கட்டும் தீயவினையாக இருக்கட்டும். அப்போது இந்த ரெண்டாவது என்ன சொன்னோம், நம்ம வினை கண்மம். மூன்றாவது மாயை. அது என்ன மாயை, நம்ம என்ன உலகத்துக்குள்ளே இருக்கோம், நம்ம ஒரு பெரிய மாயையில் இருக்கோம், அந்த மாயையினால தான் இந்த எல்லா பிரச்சனைகளுமே. ஆக இந்த 3 மும்மலங்களையும் நம்ம மனசுலேருந்து கழித்து, இதே போல் எப்படி வளைந்திருக்கிற இந்த விரல், அதே போல் மனிதன் வந்து பக்தியாலே உள்ளே கடவுளை மனசில் நிறுத்தி உரநிலைப்படுத்தி இந்த கடவுள்கிட்ட வரும்பொழுது நமக்கு ஞானம் பிறக்கும் அப்படிங்கிற தாத்பரியத்துக்கு தான் என்ன பண்ணுறார்,
தட்சிணாமூர்த்தி வந்து சின் முத்திரையோடு இருக்க. இப்போ அந்த கார்த்திகை பெண்டர் எப்படி இருக்கா, கல்லாக இருக்கா, எழுத்தாப்பில் இவர் வந்துட்டு என்ன வந்து எல்லாம் எழுந்துங்கோ, பரவாயில்ல நீங்கள் எல்லாம் என்ன ஆகிட்டு கல்லிலிருந்து மனுஷால் ஆகிட்டு அவளை எழுந்துங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு சொல்கிறார், நீங்கள் 1000 வருஷம் ஒழுங்காக இருந்தேன், அதனால் உங்களுக்கு அஷ்டமா சக்தியை நான் தரல, அஷ்டமா சக்தியினுடைய உங்களுக்கு நான் பெருமையை சொல்கிறேன், அதுவே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணிடுறா, அந்த சிவயோகிகளாக மாற்றி அவள் அந்த 6 பேருமே வந்து சிவபெருமானுடைய சிவலோகம் போயாச்சு. இப்போ இது எல்லாம் உங்களுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன், சொல்லற சும்மா இரு அப்படின்னு வந்து முருகப்பெருமான் வந்து யார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார், அருணகிரிநாதத்தை சொல்லிட்டு போயிருக்கார். அருணகிரிநாதன் என்ன பண்ணிட்டார், சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். அவர் வந்து தியானத்தில் ஆழ்ந்துட்டார், மனசை ஒருநிலை பண்ணிட்டார். 1 வருஷம் ஆச்சு, இந்த உடம்புல நோய் இருக்கு இல்லையா, பொறுமையாக அதுவே குணமாக ஆரம்பிச்சிருக்கு. அவர் சாப்பிடலை, தூங்கலை, சுவாசம் மட்டும்தான் இருக்குது, சுவாமமாக உட்காந்துருக்கார், அவர் எதுவுமே பண்ணலை. பொறுமையாக என்ன ஆகிடுது, நோய் சரியாக போயிடுது. பாருங்கள், சும்மா இருந்தால் நோய் சரியாக போடுதான், நோய் வந்து சரியாக போயிடுது. அவர் முன்னாடி அழகாக இருந்தார்ல, அவர் 16 வயசில் அதே மாதிரி அழகாக ஆகிட்டார். அழகான உடனே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார் அவருக்கு, எம்பா எழுந்திருப்பா, நல்லபடியாக நான் சொன்ன மாதிரியே இத்தனை ஆண்டுகள் என்ன பண்ண சும்மா இருந்த, நீ வந்து எழுந்துக்கோ அப்படி. சாமி முருகா, எம்பெருமானே, உன்னை பார்ப்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, உன்னை பார்த்துட்டேனே, உன்னை பார்க்குறதுக்கே நான் புண்ணியம் செஞ்சுருக்கணும், இப்போ பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும், திருப்புகழ் பாடு அப்படிங்கிற திருப்புகழா. சாமி எனக்கு தெரியாது, நாக்க நீட்டு, நான் உனக்கு பிரணவ மந்திரத்தை என்னோடய வேலால் உனக்கு என்ன பண்ணுறேன், நாக்கில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அருணகிரிநாதர் என்ன பண்ணுறார், நாக்கை நீட்டுற, முருகப்பெருமான் வந்து அவர் நாக்கிலே எழுதுறார் பிரணவ மந்திரத்தை எழுதுறார். எழுதின உடனே சாமி எனக்கு எழுதணும்னு தோண்டிடுத்து, எப்பவுமே குரு என்ன பண்ணணும், இப்போ நம்ம அந்த தட்சிணாமூர்த்தியை பற்றி நான் சொன்னேன், தட்சிணாமூர்த்தி என்பவர் குரு அப்படின்னு சொன்னேன், குருவுக்கே குரு யார், முருகப்பெருமான். ஏன்னா சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவர் யார், முருகப்பெருமான். இப்போ என்ன ஆகிடுது, சாமி நீ வந்து என்ன பண்ண, முருகா எனக்கு முதல் அடியும் எடுத்து கொடுத்துரு, முதல் வார்த்தையும் எனக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் பாடுறேன். உடனே முருகன் சொல்கிறார், என்ன சொல்கிறார், உங்கள் அம்மா பேர் என்ன, முத்து, முத்தம்மா இல்லையா, நீ முத்து முத்தாக பாடு, நீ திருப்புகழை முத்து முத்தாக பாடு அப்படின்ன உடனே அவர் பாடிய முதல் பாட்டு, இதில் நீங்கள் சினிமா பாடல்களை நிறைய கேட்டிருப்பீங்க, இங்கே கூட போட்டிருப்பா, அந்த பாட்டினுடைய விளக்கம் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அவர் பாடின முதல் பாட்டு என்ன, முருகனை பற்றி பாடின முதல் பாட்டு என்ன அப்படின்னா, முத்தை தரு 10 திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்குறுபரை என போதும். இது நீங்கள் பாட்டாக கேள்விப்பட்டிருப்பேன். இந்த இதே மாதிரி இவர் வந்து பெரிய பாட்டு ஒன்று முதல் இது பாடுறார். இப்போ எல்லாத்தையும் நம்ம விளக்கம்லாம் சொன்னோன்னா ஒரு ஆயுள் பத்தாது. ஏன்னா அருணகிரியார் எத்தனை பாட்டு பாடியிருக்கார், 16000 பாடல்கள் பாடியிருக்கார், 16000. அந்த 16000 நமக்கு கிடைச்சது வெறும் 1000 சொச்சம்தான் கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் படித்து நம்ம புரிஞ்சுன்னு நம்ம நடந்துக்கணுனாலே நமக்கு 1 ஆயுள் பத்தாது. அதனால் அந்த முதல் 3 வரியோட அர்த்தம் மட்டும் சொல்கிறேன். இன்னொன்று, இப்போ நிறையா மந்திரங்கள் சொல்கிறார், நிறையா இப்போ திருப்புகழ் இருக்குது, நம்ம நிறையா படிக்கிறோம் கொள்கிறோம், இது எல்லாத்தையும் எதுக்காக நம்ம வந்து அர்த்தம் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிவபுராணத்தில் வந்து மாணிக்க வாசகர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். பயப்படாதீங்க, உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்க மாட்டேன். யார், ஒருத்தர் பாட்டு சொல்லும் பொழுது அந்த பொருளை உணர்ந்து எவர் ஒருவர் சொல்லுகிறாரோ அவர் செல்வர். இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது, செல்வர்னா என்ன, செல்வந்தர், அந்த அறிவு அவருக்கு கிடச்சிடும், 1. 2வது செல்வர், சிவபெருமான்ட்டே போயிடுவாங்க. இப்போது இதை உணர்ந்து அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம் என்ன, எப்போ நம்மளால் உணர முடியும், நமக்கு புரியணும், புரிஞ்சால் தான் உணர முடியும். எப்போ புரியும், நமக்கு பாட்டு பின்னாடி தெரியணும், தெரிஞ்சால் தான் புரியும். எப்போ நமக்கு தெரியும், ஒன்று படிக்கணும் இல்லை கேட்கணும். இப்போ அது 2த்தில் ஒன்று தான் நீங்கள் பண்ணுறீங்க. என்னது மிக முக்கியமான ஒன்று, திருப்புகழை கேட்பது. நம்ம ஏன் திருப்புகழை கேட்கணும் அப்படின்னு இவரே சொல்லியிருக்கார், அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கார், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், அந்த திருப்புகழை பாடிய இடத்திலே முருகப்பெருமான் மலருவா. அப்போ நான் இப்போ திருப்புகழை படிக்கிறேன்னு வைங்க, இந்த சபையில் முருகன் அங்கே விட்டு இங்கே வந்துடுவார். இப்போ இப்போ 3 வரியை படித்து உங்களை அர்த்தம் சொல்கிறேன், நம்மளோட அவரும் கேட்பார். முத்தை தெரு 10 திருநகை, சுருக்கமாக முடிச்சிடறேன், இன்னும் ஒரு 15-10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா ரொம்ப நேரம் திடீர்னு உட்காந்தா முதுகெல்லாம் வலிக்கும், காலெலாம் மறத்து போகும், எனக்கு கஷ்டம் தெரியும் என்னென்னு.
இருந்தாலும் அழகாக கேட்டுருக்கீங்க எல்லாரும். இந்த அர்த்தத்தை சொல்லி மீதியை நான் அழகாக முடிச்சிடுறேன். இப்போ என்னது முத்தை தரு, முத்தை தருனா முத்துனா என்ன, இவர் முத முதல்ல பாடுறார், நம்ம அம்மாவுடைய பேர் எடுத்து கொடுத்துருக்கார் முருகப்பெருமான். அருணகிரியார் என்ன பாடுறார், முத்தை தரு. முத்தை தருன்னா என்ன அர்த்தம், முத்துனா என்ன, முத்து மாலை போட்டுக்கிறாங்களா, அதுவா, அதல்ல. நீங்கள் முத்துங்கிறது அதை குறித்தாலும் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சிப்பி பக்குவம் அடையும் பொழுது முத்து பிறக்கிறது, மனிதன் பக்குவம் அடையும் பொழுது முக்தி பிறக்கிறது. அப்போ என்ன கேட்குறார், முதல் வார்த்தை எனக்கு முக்தியை தருபவனே. அப்படியே வந்து என்ன பண்ணலாம், சரவணபவன்ட்டே போயிடலாம், திரடியாக சரவணபவன், ஹோட்டல் சரவணபவன் இல்லை, சரவணபவன்ட்டே போயிடலாம். அப்போது முத்தை தரு. ரெண்டாவது வார்த்தை என்ன, பத்தி திருநகை அத்திக்கு இறை. அழகான வரிசையான பற்களை உடைய யானையால் வளர்க்கப்பட்ட தெய்வ யானைக்கு இறைவனே. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், ஆத்துக்காரியை உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டார், ரெண்டு பேர் இருக்கா, ஒருத்தரையாவது அழைச்சின்னு வரணுமோ இல்லையா, எப்படி விட முடியும், என்ன பண்ணிடுற, உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டார். வரிசையான பற்களை அழகாக உடைய யானையால் வளர்க்கப்பட்ட தெய்வ யானையின் இறைவனே. தெய்வ யானையின் இறைவன் யார், முருகப்பெருமன். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்கோ, அப்படி மாற்றி போடுற, எப்படி, சக்தி சரவண. சக்தி சரவணனா என்ன, இந்த தெய்வயானை தான் யாருக்கு சக்தியாக, சரவணபவா உனக்கு சக்தியாக இருக்கா அப்படின்னு என்ன பண்ணிட்டார், அப்படி பிரட்டி, இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் அப்படி, ரெண்டாக சொல்லியாச்சா. இது மூணாவது. மூணாவது என்ன சொல்கிறார், முத்திக்கு ஒரு வித்து குருபரை என போதும். இப்போ முன்னாடி சொன்னா முத்து முத்தித்தர அதான் அந்த தரு, அதான் முதல் வார்த்தை. இப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருக்குது, இல்லை ஒரு மாமரம் இருக்குது, எவ்வளோ பெரிய மாமரமாக இருக்கட்டும், அதுக்கு முதல்ல என்ன வேணும், ஒரு மாங்கொட்டை வேணும், ஒரு வித்து, எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஒரு வித்து வேணும். இப்போ மோட்சம் முக்தி அப்படிங்கிற விஷயம் நமக்கு அடையணும் அப்படின்னா அதுக்கு வித்து யாரா, முருகப்பெருமான். அப்போது நம்ம மோட்சத்தை நோக்கி முக்தியை நோக்கி முக்தியை நோக்கி போகணுன்னா என்ன அர்த்தம், நாம் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தணும், பக்தியை உள்ளே கொண்டு வரணும். ஒரே விஷயந்தான், திருப்பி திருப்பி நம்ம என்ன புராணம் கேட்கலாம், நீங்கள் எந்த உபன்யாசமாக இருக்கட்டும், யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கட்டும், புஸ்தகங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், அது அருணகிரி அவர் பாடினதாக இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரே ஒரு விஷயத்து தான் பேசுகிறது, மனசை ஒருநிலைப்படுத்தி பக்தியுடன் நம்ம என்ன பண்ணணும், மோட்சத்தை அடையணும். அப்படி இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம தப்பு பண்ண மாட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மோட்சம் பண்ணால் பண்ண மாட்டோம், செத்து பண்ண நான் கேட்குறோம், அப்படி இல்லை. மோட்சத்தை அடைய வேணும் அப்படின்னா நம்ம படாத பாடு படாமல் போய் மோட்சத்தை அடையலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைனா கடன் தொலை துரத்தும், நம்ம சொல்லக்கூடிய பொய்கள்லாம் நம்மளை துரத்தும், நம்ம பண்ணக்கூடிய தப்புகள்லாம் நம்மளை துரத்தும். அப்போ இது எல்லாத்துக்கும் நமக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மோட்சத்தை நோக்கிய பயணம் நமக்கு அவசியம். இந்த காலத்தில் இந்த வாட்ஸ்அப் காலிங், வீடியோ காலிங் இருக்குது, தட்டினா பணம் போகுது, இந்த காலகட்டத்தில் நமக்கு இது அவசியம். ஆமாம், கம்ப்யூட்டரே நம்மளை ஆண்டாலும் சரி தான், இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்தாலும் சரி, நமக்கு என்ன வேணும், ஆறுமுகனின் இன்டெலிஜென்ஸ் வேணும் அதுக்கும், புரியுறதா. அப்போது இந்த பாட்டை பாடுற, இது முழுச விளக்கங்கள்லாம் போக வேண்டாம், நம்ம பாட்டை பாடின உடனே அவருக்கே ஆச்சரியம், நம்ம எப்படி போய் இப்படிப்பட்ட ஒரு அழகான பாடலை பாடுறோம். உடனே சொல்கிற, என்ன பண்ணுற, நீ இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் போய் பாடு, திருப்புகளை நன்னா பாடு, வயலூருக்கு வா, அங்கே வா, இங்கே வா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமன் என்ன பண்ணுறார், காட்சி அளித்து பாடுவதற்கு அருள் பாலிக்கிறார். உடனே அருணகிரியார் என்ன பண்ணுறார், இந்த ஊருக்கு போகிறார், போய் முருகப்பெருமான் இருக்கார், அங்கே போய் பாடுறார், இங்கே போய் இந்த திருச்செந்தூருக்கு போகிறார், பழனிக்கு போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார், எல்லா இடத்துக்கும் போய் என்ன பண்ணுறார், திருப்புகழ் பாடுறார். அவருக்கு காலெல்லாம் வலிக்கிறது, முருகன்ட்டு கேட்குறார், முருகா நான் ஒன்றைக்காக அலைஞ்சிட்டே இருக்கேனே, நீ இங்கே போனால் திருச்செந்தூருக்கு போனாக்கா திருத்தணிக்கு போங்கிற, திருத்தணிக்கு போனாக்கா பழனிக்கு போங்கிற, நீ எங்கே இருக்க, எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சுலபமாக போய்ட்டு நான் அலையாமல் இருப்பேன். நான் முன்னாடி சொன்னேனே அந்த வார்த்தையே முருகப்பெருமான் சொல்கிறார், என்னவா, திருப்புகழை பாடும்பொழுது வாய் மணக்கும், பாடுற இடத்திலே முருகப்பெருமான் மலர்வார். அதனால் நீ என்ன அங்கெல்லாம் போய் தேடாத, நீ திருப்புகழ் பாடுறியே, பாடும்பொழுதே உங்கள்கிட்டயே நான் உன் மடியிலேயே உட்காந்துருக்கேனே, உனக்கு தெரியலையா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அவர், அப்போ நான் திருவண்ணாமலைக்கே போய்ட்றேன்ப்பா, போகிறோம், நான் நடுவில் கிளைக்கதைகள்லாம் ரொம்ப உள்ளே போட ரொம்ப நேரம் போகும். என்ன எடுத்து அவர் அருணகிரியார் என்ன பண்ணிட்டார், பக்தியோட திருப்பி கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டார். அங்கே வந்து பிரபுட தேவராஜா அப்படிங்கிறவர் ஆட்சி காலம், அங்கே ஏறக்குறைய முடிவுக்கு வந்துட்டோம், கடைசி அஞ்சு நிமிஷம் பிரபுட தேவராஜா அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார் அந்த இடத்துல. ஆட்சி செய்யும்போது இப்போ வந்து யார், நம்ம இப்போ கதை கேட்டுருக்கோம், கதை கேட்டுன்றதா ஒரு கதாநாயகன் மூலம் ஒரு வில்லன் மூலம் இல்லையா, இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் யார் கதாநாயகன், அருணகிரிநாதன் தான் கதாநாயகன்.
அப்போது வில்லன் யாருன்னா சம்பந்தான் டான் அப்படிங்கிற ஒரு வில்லன். அந்த சம்பந்தான் டான் என்ன பண்ணுறான், அவனுக்கு தீவிர காளி பக்தன். அவன் வந்து காளியவே கட்டி போட்டு சூனியங்கள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து திறன் உண்டு. அவனுக்கு மமதை, ஞான செருக்கு, ஆணவம் எல்லாமே இருக்குது. என்ன நான் சொன்னால் காளியே கேட்பாப்பா, நீங்கள்லாம் எம்மாத்திரம் அப்படி நினைக்கலாமா? நான் சொன்னேனே முதலாவது ஆணவம், சின் முத்திரையில் அந்த ஆணவம் இருந்தால் அழிவை தரும். அது புரியல. அந்த இடத்துல திருவண்ணாமலையில் அந்த ஆட்சி காலத்தில் இந்த சம்பந்தாண்டான் வந்து ஆட்டம் போட்டுன்னு இருக்கான் பயங்கரமாக. திருப்பி அவர் என்ன பண்ணிட்டார், ஊரெல்லாம் சுற்றிட்டு நான் பேசாமல் இங்கேயே நான் வந்து முருகாசரணம்னு இருந்துடுறேன். முருகன் தானே சொல்லிட்டார் நீ எங்கே திருப்புகழ பாடுறியோ நான் அங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார். நான் அதுக்கு இங்கேயே இங்கேயும் அலையினா பேசாமல் இங்கேயே இருக்கேன்ட்டார். இப்போ இவர் இங்கே வந்த உடனே ராஜா இருக்கார் இல்லையா, இவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுடுத்து பயங்கரமான ஆள் இவர் அப்படின்னு அவரை கூப்பிட்டு, ஆஸ்தான புலவர் நீங்கள் தான், எங்களுடைய ராஜாங்கத்தில் நீங்கள் தான் ஆஸ்தான புலவர் அப்படின்னு சொல்லி பயங்கர மரியாதை. இவனுக்கு பொறாமை, யாருக்கு, நம்ம சம்பந்தாண்டானுக்கு பொறாமை. என்ன திடீர்னு வந்தான், எங்கேயோ போனான், ஏதோ இப்போ பெண்ணாசை பிடித்து அலைந்து கொண்டிருந்தவன், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவன், திடீர்னு இங்கே என்ன பண்ணிட்டான், ஆஸ்தான புலவர் ஒரு ராஜாங்கத்துக்கு எப்படி வந்து உட்காந்துருக்கானே, நியாயமா? இவன் போய் வத்தி வைக்கலாம் யார்ட்ட, ராஜாட்ட. இவன் வந்து என்னமோ சித்து வேலை கத்துட்டு வந்து நோயெல்லாம் போக்கி மந்திரம் கத்துன்னு வந்துட்டு முருகப்பெருமான் தான் வந்து ஆட்டி வைக்கிறாருன்னு கதை ஓடுறான், நம்பாதீங்கோ. இவர் சொல்கிறார், என்னப்பா திடீர்னு நம்பாதேங்கிற, அவரை பற்றி கேள்விப்பட்டப்பா, நன்ன பாட்டெல்லாம் பாடியிருக்கார், அருமையாக வந்து அவர் போகிற இடம் கோயில்கள் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்குது, நீ இப்படி சொல்கிறியே. நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோம், நான் என்னுடைய இஷ்ட தெய்வமான காணியை நான் வர வைக்கிறேன், அவருடைய இஷ்ட தெய்வமான முருகனை வர வைப்பார், அவர் போட்டி வச்சுக்கலாமா, அப்போ வர வச்சு காமிக்கிட்டும் நான் ஒத்துக்கிறேன், அவர் பெரிய புலவர் நான் ஒத்துக்கிறேன். உடனே அருணகிரியார் வந்துட்டார். வந்த உடனே இப்போ இது மாதிரி சொல்கிறாருப்பா சாமி, எல்லாமே முருகன் செயல், இப்போ நான் ஒத்துக்கணுன்னா முருகன் வரணும்னா வருவர், அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒத்துக்கணும்னு தோன்றதை என்ன பண்ணுறேன், ஒத்துக்கிறேன், எல்லாம் முருகன் செயல் அப்படின்னு ஒத்துன்ட்டேன். அந்த நல்ல நாள் வந்துடுத்து. உடனே என்ன பண்ணுறார், இவர் முருகனை வேண்டார், சாமி இவர் வந்து மமதையாக ஒரு காளியை கட்டி போட்டிருக்கா, அதனால் நீ கொஞ்சம் என்ன பண்ணு, கொஞ்சம் போய் காளி தேவிக்கிட்ட மேலே போய் சொல், நம்ம வர வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த காளியை இவர் கூப்பிட்றார், கூப்பிடுவோம் காளியை வராமல் இருந்தால் தப்பாக போய்டும் இல்லையா, காளியை தப்பாக நடந்துக்க முடியாது. முருகப்பெருமானை நீ தான் கொஞ்சம் காப்பாற்றணும், இன்னும் முருகன் என்ன பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படல. அந்த நாள் வந்துடுத்து. இந்த பக்கம் இஷ்டதேவத்தை கூப்பிட்றதுக்கு சம்பந்தன் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் கூப்பிட்றதுக்கு நம்ம இவர் உட்காந்துருக்கார், அருணகிரியார் உட்காந்துருக்கார். முதல்ல முருகனையை கூப்பிட்டோம், உடனே அவர் இல்லை முதல்ல காளியை கூப்பிட்டோம், சரி நானே கூப்பிட்றேன் போ. உடனே உடனே மந்திரங்கள்லாம் வைத்து பயங்கரமாக காளி வா அப்படின்னு மந்திரம்லாம் சொல்கிறார். அங்கே முருகன் என்ன பண்ணிட்டேன், காளி தேவியோட மடியில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்ட உடனே காளி தேவி தான் அம்மா இல்லையா, அம்மா வந்து குழந்தை மடியில் உட்காந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்தையே மறந்துடுவோம், ஐயோ செல்லமே பட்டு சேர்ந்து சொல்லி என்ன பண்ணுறா, முருகப்பெருமான கொஞ்சின்னு இருக்கான், கொஞ்சின்னு இருக்குமா அங்கே கீழே என்ன பண்ண சம்பந்தம் தான், மந்திரம் சொல்லி காளியே வா காளியே வா, இங்கே வா கொஞ்சின்னு இருக்கா குழந்தைய. அப்போ சொல்கிறேன் முருகன் வந்து கேட்ட காளிக்கிட்ட சொல்கிறேன், அம்மா எனக்கு ஒரு சின்ன உதவியம்மா, என்னப்பா சொல்லி பார்க்கறத, என்னப்பா வேணும் உனக்கு, கீழே அந்த சம்பந்தம் நான் கூப்பிட்றான் இல்லையா அவளுக்கு போய் நீ காட்சி கொடு, நீ காட்சி கொடுக்காமல் என்ன பண்ண முடியாது, உன்னுடைய சத்தியத்திலேருந்து நீ மீற முடியாது, ஆனால் அவங்க கண்ணுக்கு மட்டும் காட்சி கொடு, மற்றவங்க கண்ணுக்கு காட்சி கொடுக்காத, எனக்கு காட்சி கொடுத்த மாதிரியே ஆச்சு, யாரும் நம்பவும் மாட்டேன், சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ன உடனே இவர் மந்திரம் சொன்னார் இல்லையா, காளி வந்து காட்சி கொடுக்குறான், இதோ பாருங்க மகா காளி வந்துட்டா அப்படின்னு என்ன பண்ணான் சம்பந்தாண்டா, அப்படியே கையெடுத்து கும்பிட்டு பார்க்க எல்லாரும் அங்கேப்பா காளி காளியும் காணும் ஒன்றும் காணும், ஒரு விட்டு கூட வருமே உன் பொண்டாட்டி பத்தினி அந்த சாமி தெரியும்னு, அதே மாதிரிலாம் அவர் ஒன்றும் சொல்லலை, சொல்லாமல் எல்லாம் என்ன பண்ணுறதோ சாமி தெரியுது பாருங்கோ பாருங்கோ அப்படிங்கிற, அங்கேப்பா சாமியும் காணும் ஒன்றும் காணும், அப்போ தான் அவருக்கு புரியறது என்னமோ சூட்சமும் இருக்குது. உடனே இந்த பக்கம் முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணுறார், திருப்புகழ் பாடுறார், உடனே பயங்கரமாக திருப்புகழ் பாடுறார். அவன் அது கண்டுபிடிச்சிருப்பேன், முருகப்பெருமான் என்ன பண்ணுறார், அந்த இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் திருப்புகழ் பாடின உடனே காட்சி அளிக்கிறார், எல்லாரும் முருகாசரணம் முருகாசரணம்னு என்ன பண்ணுறார், காலில் விழுந்து சேவிச்சிக்கிறார், மூக்கு உடஞ்சிடுறது நம்ம சம்பந்தாண்டானது, இங்கே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவருக்கு ஒன்றும் கவலை இல்லை, இவர் மமதையெல்லாம் இல்லை, அங்கே ஆணவத்தோடு இருந்தால் அதை அடக்கிறதுக்காக சின்ன திருவிளையாடல் இதுவும் முருகப்பெருமான் செய்தது தான். சரி இப்போ என்ன எடுத்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம
அந்த பிரபுதேவ தேவராக இருக்கார் இல்லையா, அவருக்கு கண்ணு போயிடுச்சு. கண்ணு போன உடனே எப்படியாவது இந்த முதல் தடவை தோற்று போயிட்டார்ல சம்பந்தாண்டான், இந்த தடவை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், இவரை கோத்து விட்டு சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவலோகத்து பாரிஜாத பூவை கொண்டு வந்தால் ராஜாவுக்கு கண்ணு வந்துடும், நீ போயிட்டு வா. இந்த ராஜா போய் வேண்டுறார், பா அருணகிரியாரே உங்களுக்கு தான் எல்லா விதமான சித்து விளையாட்டுகளும் தெரியும், முருகனே உங்கள் பக்கம் இருக்கார், கொஞ்சம் தேவலோகத்தில் போய் பாரிஜாத பூவை கொண்டு வந்தால் எனக்கு கண்ணு சரியாக போய்டும்னு வேண்டுறார். குருவே நான் பண்ணுறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறேன், நான் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறார், இங்கேருந்து அருணாச்சலேஸ்வரர் அந்த திருக்கோயிலுடைய பெரிய ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறுறார். அங்கே ஒரு கிளி இருக்குது, அந்த கிளியோட உடம்பில் தன்னுடைய ஆன்மாவை செலுத்திடுறார். ஏன்னா சித்தர் சித்து விளையாட்டில் என்ன பண்ணிடுறார், கூடு விட்டு கூடு பாஞ்சு அந்த கிளி உடம்புக்குள்ளே போயிடுறார். இங்கே உடம்பை வச்சாச்சு, சம்மந்தாண்டான் அப்படின்னு தெரிஞ்சு உனக்கு அவனை கூட இருக்கிற ஆளெல்லாம் அமுச்சு, அந்த இவர் இருக்கார் இல்லையா அருணகிரியார் உடம்பை எங்கே வைக்கிறாருன்னு பாரு, நம்ம என்ன பண்ணிவிடுவோம், உடம்பை காலி பண்ணிவிடுவோம், திருப்பி வந்தால் எங்கே உள்ள போடுவார், வில்லத்தனம். இவர் இங்கேருந்து போயிட்டார், மேலே பாரிஜாத பூ எடுத்துன்னு அவர் போயாச்சு. இங்கே கீழே வந்து இவன் அந்த போய் என்ன பண்ணிட்டான், உடம்பை கொண்டு வந்து உரு தெரியாமல் அழிச்சுட்டான். இங்கேருந்து மேலே போனார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், அழகாக பாரிஜாத பூவை கொண்டு வர்றார், தேவலோக பாரிஜாத பூவை கொண்டு வர, அந்த கொண்டு வந்து ஊர் எல்லைக்குள்ளே வரும்பொழுதே ராஜா கண்ணு தெரிஞ்செடுத்து. ராஜாவுக்கு அருணகிரியாரே உங்களோட புண்ணியத்தால் எனக்கு கண்ணு தெரிஞ்செடுத்துன்னு திபு திபு திபுன்னு ராஜாங்கத்தை விட்டு ஓடி வர்றார். அருணகிரியார் தேடுறார், அருணகிரியார் எங்கேயுமே கிடைக்கல, எங்கே 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 எங்கேன்னு தேடுற, பார்த்தா மேலே உட்காந்துருக்கு எங்கே கோபுரத்துக்கு மேலே. அருணகிரியாரே உங்களால் தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சது, எல்லாம் அவன் செயல், முருகப்பெருமானின் செயல். சரி என்ன கிளி ரூபத்தில் இருக்கலே, சீக்கிரம் வாங்கோ, உங்கள்கிட்ட நான் வந்து நமஸ்காரம் பண்ணணும், என் உடம்பை தேடின்னு இருக்கேன்னு காணும், என் உடம்பு இருந்தால் தான் நான் உள்ளே திருப்பி போடுறதுக்கு, என் உடம்பை காணும், என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு தெரிஞ்ச சம்பந்தாண்டனுடைய வேலையாக தான் இருக்கும், நான் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்பொழுது முருகப்பெருமான் அருள் பாலிக்கிற நம்ம அருணகிரியாருக்கு என்ன கிடைக்கிறது சொல்கிறா வந்து, என்னென்ன இப்படி அழியக்கூடிய ஒரு மனித உடம்பில் இருக்கிறதுக்கு பதிலாக அழியாத தோல் தானே இது, இந்த முருகப்பெருமான் தோல் தானே, இங்கே வந்து நீ கிளி இங்கே உட்காந்து போனீன்னு, நீ ஏன் பூலோகத்தில் இருக்க, உனக்கு நான் மோட்சம் அளிக்கிறேன், நீ இன்றிலிருந்து என்ன பண்ணுவ, கிளம்பி வந்து என் தோளில் உட்காந்துக்கோ அப்படின்ட்டு. அருணகிரியார் என்ன பண்ணுறார், அந்த ராஜகோபுரத்திலிருந்து அந்த முருகப்பெருமான் தோளில் போய் உட்கார்றதுக்குள்ள 51 திருப்புகழ் பாடுறார். நம்மளால் 3 பார்க்க முடியல ஒரு மணி நேரத்தில், 51 திருப்புகழ் பாடி போயாச்சு, அவருக்கு அருமையான மோட்சம் கிடச்சிது. இப்போ இந்த புராணத்தை நம்ம முழுசாக கேட்டோம், கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், முழுசாக கேட்டோம். இதில் நமக்கு என்ன தெரிய வர்றது, திருப்பி நான் ஆரம்பிக்கும் போது கேட்ட முதல் கேள்வி, ஒரு மனிதனுக்கு பக்தி எதற்காக அவசியம் அப்படிங்கிற கேள்விக்கான 2 விடைகள் மூலமாக சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கலியுகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மகாபாரத காலத்திலேயே சொல்லியிருக்கு, ஒன்று. ரெண்டாவது, மனசை ஒருநிலைப்படுத்தலை அப்படி இல்லைனா நம்ம கல்லாக போயிடுவோம், கல்லுக்கு சமம். இப்போ இங்கேயே இப்போ பாருங்க, நம்ம உள்ளே சாமி கும்பிட போகிறோம், உள்ளே சாமி கும்பிட போயிட்டு முருகனை பார்க்குறதுக்குள்ளே என் செருப்பு தொலைஞ்சு போயிடுமா, நான் வண்டியை விட்டுருக்கினேன் யாராவது ஸ்டாண்டை தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்டுருவாளா, காரை விட்டுருக்குமே யாராவது சாவியால் கோடு போட்டுந்தே போயிடுவாளா, இப்படிங்கிற எண்ணத்தோடு அங்கே போய் நம்ம சாமியை பார்த்தோம்னா சாமி எப்படி நமக்கு வந்து அருள் பாலிக்க முடியும். அப்போது மனசை நம்ம கட்டாயமாக ஒரு நிலை கட்டாயமாக படுத்தியாக வேண்டும். ஏறக்குறைய முடிவுக்கு வந்துட்டோம். இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சின்முத்திரை இதை மனசில் வச்சுங்க. இரண்டாவது, நான் தவறு செய்யும் இப்படி முருகப்பெருமானை பார்க்க போகிறேன், இந்த வசனத்தை நீங்கள் எல்லோரும் சொல்லியே ஆகணும், நான் உட்பட யாராக இருந்தாலும், நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும் இப்படிங்கிறத நீ கேட்டுட்டு நீ காரு பைக்கு எல்லாம் கேளு, தப்பு இல்லை, ஏன்னா தப்பில் அடங்கிடும் அதெல்லாம், அதெல்லாம் தப்பில் அடங்கும்பொழுது என்ன பண்ணுறார் முருகப்பெருமான், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவார். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன் இந்த உபன்யாசத்தை. 3 விஷயங்கள் நமக்கு அவசியமாக தேவைப்படுறது, இந்த மும்மனங்களை நம்ம எடுக்கிற மாதிரி 3 விஷயங்கள் தேவைப்படுறது. 1, கவனம். 2, நேர்மை அதாவது உண்மை. 3, பக்தி. இந்த 3 விஷயங்களும் நமக்கு ஒரு சேர நடக்கணும் அப்படின்னா நமக்கு பக்தி இருக்கணும். பக்தி நமக்குள்ளே இருக்கும்பொழுது நமக்கு சிசிடிவி கேமராவே தேவையில்லை. நம்ம அங்கே போனால் நம்மளை திருடுறதாவா பார்க்குறாளா,
நம்ம இங்கே டிராஃபிக் போலீஸை தாண்டி போகும்போது அந்த ரெட் லைட் எரியும் போது கேமரா இருக்கா, போலீஸ் இல்லைன்னா என்ன பண்ணலாம், தப்புக்குன்னு போயிடலாம். அப்படிங்கிற மாதிரியான தப்புகளை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளை கண்காணிக்கிறவர் வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார். அப்போது பக்தியை நம்ம மனதில் நிலைநிறுத்தும் பொழுது நமக்குள்ளேயே கடவுள் இருக்கான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும். அப்படி உணர்வு நமக்குள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். நம்ம பார்த்துட்டு இருக்காரு நமக்கு தெரியும், பொய் சொல்ல மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், உண்மையை மட்டுமே பேசுவோம். அப்போ நம்ம உண்மையை மட்டும் பேசணும் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். இப்போ ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியை நீங்கள் ஞாபகம் வச்சுங்களோ அதோட வணக்கம் சொல்லி முடிச்சிடுறேன். தப்பு பண்ணுறவன் பூரா நல்லா இருக்காங்க, தப்பு பண்ணி பொய் சொல்லி ஏமாற்றி பண்ணுறவன் பூரா நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது. நான் உண்மையாக இருக்கேன், நான் லஞ்சம் கொடுக்காமல் இருக்கேன், நான் நியாயமாக இருக்கேன், எல்லா கஷ்டமும் எனக்கே தான் இருக்குது. ஏன் இதை ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு தப்பு பண்ணவங்கெல்லாம் சுபீட்சமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, அது எப்படின்னா அவருக்கு எழுத்தாப்பில் 10 டம்ளர் இருக்குது. என்ன இருக்குது, 10 டம்ளரில் ஜலம் இருக்குது குடிக்கிறதுக்கு. இங்கே ஏழை இருக்கான்ல, உண்மையாக ஒருத்தர் இருக்கான், ஏழையோ பணக்காரனோ உண்மையாக ஒருத்தர் இருக்கான், நேர்மையாக இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான், அப்படின்ட்டு அவன் எடுத்தப்போ ஒரே ஒரு தம்ளர் தான் இருக்கும். இது நீங்கள் செல்வமாக வச்சுக்கலாம், செல்வத்தோடு நீங்கள் ஒப்பிட்டுங்க. இந்த பக்கம் பொய் சொல்லி ஏமாத்துறவனுக்கு 10 டம்ளர் நிறையா ஜலம். இங்கே உண்மையாக இருக்கான்ல, அவன்கிட்ட ஒரே ஒரு டம்ளர் ஜலம், குடிக்க தண்ணி 1 டம்ளர் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு என்ன தெரியும், பார்த்தாக்க தப்புலாம் இவ்வளோ ஏமாத்துறான் பொய் சொல்கிறான், அவங்ககிட்ட 10 டம்ளர் இருக்குது. உண்மையாக சொல்கிறவன்கிட்ட 1 டம்ளர் தானே இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, அந்த 10 டம்ளரில் ஏதோ 1 டம்ளரில் விஷம் கலந்துருக்கு, அவனுக்கு எந்த டம்ளர்னு தெரியாது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கே, உண்மையாக இருக்க வாழ்க்கை இருக்கே, அது 1 டம்ளர் தான், அது விஷம் கிடையாது. உங்களுக்கு தாகமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், உண்மையாக இருப்பவர்கள் தெய்வீகமாக தண்ணியை எடுத்து குடிக்க முடியும். எவர் ஒருவர் பொய் புரட்டு இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் கட்டாயமாக பார்ப்பதற்கு எப்படி இருக்கலாம், சுபிக்ஷமாக இருப்பது போல் தெரிந்தாலும் தெய்வம் என்ன பண்ணுறது, அதில் 1 சொட்டு விஷத்தை கலந்து விட்டு அது எந்த டம்ளர்னு சொல்லாது. உனக்கு பயமாகவே இருக்கும், உனக்கு கண்ணுக்கு எடுத்தப்பல மற்றவங்க பார்க்குறதுக்கு என்ன தெரியும், செல்வந்தராக இருக்கிற மாதிரி தெரியும், குடிக்க முடியாது, தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது. அதனால் நமக்கு அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் கிடைக்கணும், நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்தியை நிலைநிறுத்தி நேர்மையாக இருந்து முடிந்தவரை தான தர்மங்கள் செய்து நம்ம வாழ்ந்தோமையானால் நமக்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைக்கும் என்று கூறி ரொம்ப அழகாக உட்காந்து கேட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுமாரி கேட்குற ஆட்கள் இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கருணைவேல் முருகனுக்கு அரோகரம், ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.